ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோகன்ராஜ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கடையை மாற்றி வாங்குற மூலியமாக, ஓகேங்களா? நம்ம மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்து பொருள் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வருமானம் யாருக்கு போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, கடைக்காரன் தான் அதிகமாக வருமானம் போகுது, நம்மளுக்கு வருமானம் வரதில்லை. ஸோ அதுவே நம்ம கடையை மாற்றி நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வருமானம் இங்கே நிறையவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு இது நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்துட்டு உண்மையாலுமே நல்லபடியாக எங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம், லட்சக்கணக்காக கண்டிப்பாக இதில் ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஸோ இந்த பிஸ்னஸ்ஸு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்குறத கடையை மாற்றி வாங்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு நான் வீடியோ ஃபுல்லாகவே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஹரிஷ் கேஷ்வனில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதை சம்பாதிக்க போகிறோம், ஓகேங்களா? எப்படி என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெட்ஒர்க்கில் பெரிய ஒரு 20 இயர்ஸ், 15 இயர்ஸ் வந்துட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க. அந்த பர்சன் தான் இப்போ எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு நேராக வந்துட்டு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ண, எப்படி இன்கம் மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு மொத்தம் ஒரு 6 பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட ஆப்போட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நான் இடையில ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா, 6 பேக்கேஜ் எடுத்தோன்னே நம்ம வந்துட்டு பெரிய பேக்கேஜில் போட வேண்டாம். வெறும் 500 பேசிக் பேக்கேஜில் உள்ள வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா 1500 கொடுக்குறாங்க. நீ வாங்குற பொருளுக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 1500 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வவுச்சர் நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? இது என்ன நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் பேசிக்காக 500 சொல்லியிருக்கேன் நான், சரிங்களா? ஸோ இது வந்து இ காமர்ஸ் நோக்கி இது வரனால, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட், அமேசான் எப்படி அவங்க இன்கம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து செமையான டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அவங்க நம்ம பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் இன்கம் போயிட்டு இருக்க தவிர நம்மளுக்கு எந்த இன்கம் கிடையாது. இது வந்து நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கணும் வாங்கிக்கலாம். இது நமக்கு வாங்கி நம்ம பக்கத்து வீட்டில் ஷேர் பண்ணலாம் பண்ணலாம், சொந்தக்காரங்க ஷேர் பண்ணலாம். கடையை மட்டும் மாற்றி வாங்கினா என்ன இன்கம் மட்டும் இருக்குதுன்ட்டு வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஆஃபர், ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, டிவி, ஹோம் தேட்டர், மொபைலு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் எண்டில் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வீடு தேவையான மல்லை ஜாமான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? அதான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அப்படி என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா? சார், கடையில் வாங்குகிறோம், நம்ம இதில் வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கடையில் வாங்குறது இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் இன்கம் பார்க்குறதுனா உங்களுக்கு லெவல் இன்கம் இருக்குது, ஸ்மார்ட் ஆட்டோ ஃபுல் இன்கம் இருக்குது, அசோசியேட் டைரக்ட் இன்கம் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இன்கம் இருக்குது, ரீபர்ச்சஸ் இன்கம் இருக்குது, டைரக்ட் ஃப்ரான்சைஸ் இன்கம் இருக்குது. மொத்தம் 6 இன்கம் அவங்க கொடுக்குறாங்க. என்னென்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லெவல் இன்கம். லெவல் இன்கம் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 வரைக்கும் இன்கம் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்துட்டு உதாரணத்துக்கு நம்ம இங்கே வந்து பார்த்து நம்ம டேரெக்டாக வந்து 4 போடணும்னு கிடையாது, எத்தனை பேர்த்த போடலாம் உதாரணத்துக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க. 4 மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? அப்போது 4 போடும்போது நம்மளுக்கு 400 அடிக்கும், 20%. அது எப்படி சார் 400? நீங்கள் வந்துட்டு 500 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறீங்க, பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த அவங்ககிட்டருந்து 20% உங்களுக்கு இன்கம் வந்துட்டு கிடைக்கும், ஓகேங்களா? 20% 100 கிடைக்கும். 4 மெம்பர் போது உங்களுக்கு 400 உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அந்த மெம்பர்ஸ் வந்து கீழே கீழே ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இன்கம் பார்த்திங்க, நம்மளுக்கு இன்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாங்குறதுலேருந்து 2% இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க 11 வரைக்கும். நீங்களே பாருங்கள். ஸோ அவங்க நம்ம டீம் வந்து இப்படி மெம்பர்ஸ் கீழே வாங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் மளிகை பொருளுங்கிறது தீரக்கூடிய பொருள், அது வந்துட்டு எல்லாருமே வாங்கக்கூடிய பொருள் வந்துட்டு ஈஸியாக வாங்குறதுனால நமக்கு வந்து இன்கம் வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? இது வந்துட்டு வாங்கிட்டு விட போகிற பொருள் கிடையாதுங்க. டெய்லி வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற, அன்றாடம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் வாங்க போகிறோம். ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் இன்கம், இந்த ஆட்டோ ஃபில் இன்கம் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன், ஓகேங்களா? நிறைய பிஸ்னஸ் நம்ம அடிபட்டும் வந்துருக்கிறோம், உள்ள ஆர்ட் ஆஃப் ஃபுல் கான்செப்ட் நம்பி உள்ள நீங்கள் உள்ளே வர வேண்டாம். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான், ஓகேங்களா? நீங்கள் ப்ராடக்ட் வாங்குற நோக்கத்தை வச்சுக்கோங்க, அதே மாதிரி டீம் எடுக்கிற நோக்கத்தை வச்சுக்கோங்க, அதுலேருந்து லெவல் இன்கம் நீங்கள் எடுங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு அது வரும், ஆனால் பட் லேட்டாக ஆகும், எப்படி வேணால் வரும்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? இவ்வளோ கிடைக்குமா அவ்வளோ கிடைக்குமானா, ஸோ அது தெரியாது. ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்கம் பார்த்தீங்கன்னா 200, 400, 1200 நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணாவே இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு முன்னாடி யார் வராங்களோ ஸோ அந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஒர்க்கே பண்ணலினாலும் கிடைக்கக்கூடியது ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம். நீங்கள் அதுக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 500 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே ஆக்டிவேட் பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் டைரக்ட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி 100 நீங்கள் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 100 பேர்த்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து மாதம் மாதம் சேல்ஸ் ஆகிறதுல இப்போ 100,000 பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு 5% போது என்ன எவ்வளோ வரும்னா 5000 நமக்கு கிடைக்கும். 5000 ரூபாயில் இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 வந்துட்டு
நூறு டேரக்ட் முடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களா, ஓகேங்களா. 100 பேர்த்துக்கு அது வந்துட்டு 5000 பிரித்து கொடுப்பாங்க, அப்படின்னா 1000 ரூபா. அப்படின்னா கம்பெனி டர்ன் ஓவர் வந்துட்டு 1 லட்சம் தான் ஆகுமான சொல்ல முடியாது, எவ்வளோ வேணால் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ நாள் பட போக போக இன்கம் ஏறிட்டே போகும், சரிங்களா. ஓகே, இன்னொன்று என்ன வச்சுக்கிறேன்னா, பர்ஃபார்மன்ஸ் இன்கம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் இன்கம்மு அந்த நீங்கள் டேரெக்டாக 10 ரெஃபர் கொடுத்தாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த 10 ரெஃபரில் எவ்வளோ 6000 இப்போ 500 உள்ள ஜாயின் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட 5000 ரூபா சேல்ஸ் ஆகிருக்கும் கம்பெனிக்கு, அதுலேருந்து 5% 250 ரூபா நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும், அதுதான் பர்ஃபார்மன்ஸ் இன்கம், சரிங்களா. அப்படின்னா இது வந்துட்டு 10 பேர் நீங்கள் கொடுக்க 90 ரெஃபர் 10 கொடுக்கும்போது அது வரைக்கும் கொடுப்பாங்க, 100 ரெஃபர் தான் உங்களுக்கு கம்பெனியோட டர்ன் ஓவர் இன்கம்லேருந்து கொடுக்குறது, சரிங்களா. ரீபர்ச்சஸ் இன்கம் சூப்பரான ஒரு அருமையான வாய்ப்புங்க, ஓகேங்களா. எந்த பொருள் வாங்கினாலுமே நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு கீழே என்ன வச்சுக்கலாம், அவங்க வந்து ஒரு டைம் வாங்கிட்டாங்க இன்கம் வந்துருச்சு, அடுத்த டைம் திரும்பி வாங்கினா இன்கம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான இன்கம் தான் டோட்டலாக வந்து 8% வச்சுக்கிறாங்க, சரிங்களா. டோட்டலாக 11 லெவலுக்கு 8% ரீபர்ச்சஸ் பண்ணுறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு 2% அடுத்து பண்ணுறதுக்கு 1.5% இந்த மாதிரின்ட்டு லெவல் இன்கம் 8 வரைக்கும் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட், ஓகேங்களா. ஸோ சூப்பராக நம்ம இதில் வந்து ஏன் பண்ணலாம், டைரக்ட் ஃப்ரான்ச்சைஸ் இன்கம் அது என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா, டைரக்ட் ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அங்கே வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லேக் நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சிக்கலாம். ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்து உங்களுக்கு கம்ப்ளீட் டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு 4% அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா. இன்கம் ஷேர் பண்ணுவாங்க மாதம் மாதம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் யார் யார் வந்துட்டு ஐடி போடுறாங்களோ நம்ம டீமில் இல்லாமல் அதர் டீம் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு அதுலேருந்து நமக்கு 4% நம்மளுக்கு கம்பெனி கிடைக்கும், அது போக கம்பெனிக்கிட்டேருந்து நம்மளுக்கு இன்கம் நமக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ அதே போய் நிறைய பேர் கேட்பீங்க, சார் எல்லாமே சொல்லிட்டீங்க, பே அவுட் எப்படிங்க சார் அப்படின்னா, பே அவுட் வித்தின் 5 செகண்ட், ஓகேங்களா. 500 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதா, உடனே நீங்கள் பாக்கெட் மணி மாதிரி வச்சு நீங்கள் உடனே வித்ட்ரா போட்டுக்கலாம். 500 இருந்தால் உடனே பண்ணிங்கன்னா 5 செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வேலை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், 500 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுங்கள், டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நல்லா கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மார்க்கெட் வித்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். அது போக நான் வந்துட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன், ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ அப்போ தான் புரியும். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா விதமான ப்ராடக்ட் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. நான் சப்போஸ் நான் ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான், சரிங்களா. எது இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம், ஓகே. டூத் பேஸ்ட், ஓரல் கேர் நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஓரல் கேரில் க்ளோஸ்அப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 50 ரூபா ரேட்டு, சரிங்களா. நம்ம வந்துட்டு 80 கிராம் வந்துட்டு 48 ரூபா வாங்கலாம், 2 ரூபா சேவிங்ஸ் ஆகுது. அதை வந்து இப்போ ஆடுன்னு கொடுத்தா வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இதாயிரம், நீங்கள் எத்தனை வேணால் 1, 2, 3 பிள்ளை எத்தனை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா. இதை பற்றி நான் தெளிவான வீடியோ நான் வந்துட்டு அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரா உள்ள வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, சோப்புலேருந்து எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. கடையில் வாங்குறது இங்கே வாங்க போகிறீங்க, மாற்றி வாங்குற மூலிமா நமக்கு இன்கம் இருக்குது, ஆட்டோ ஃபுல் இன்கம் இருக்குது. அது போக நமக்கு என்ன இருக்குன்னா, டீம் எடுக்கிற மூலிமாவும் அவங்ககிட்ட வந்து 20%, 2% இன்கம் வந்துட்டே இருக்கும். அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிற கிடையாது, இந்த பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸும் கிடையாது, பொருள் வாங்க போகிறது கிடையாது யாருமே, ஓகேங்களா. எல்லோரும் பொருள் வாங்கிக்கிறோம், இன்கம் பண்ண வைக்கிறோம், அவ்வளோதான் ஒர்க்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது மறக்க பண்ணுங்கள். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் சொல்லிடுறப்பா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, நான் வந்து லாக் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். உங்கள் நேம்னு வச்சுக்கங்களா, ரெஜிஸ்டர்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், உங்கள் நேம் போட்டுக்கோங்க, மொபைல் நம்பர், ஜிமெயில் அக்கௌண்ட்டு, செலக்ட் ஸ்டேட் எந்த மாவட்டம் நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் எந்த ஊருன்ட்டு அதை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு உங்கள் பிடிச்ச நம்பர் அதே பாஸ்வேர்டு கொடுத்து கீழே அதே நம்பர் கொடுத்துட்டு என்டர் பின் 4 நம்பர் கொடுத்துக்கோங்க, அது மறக்க மறந்துடாதீங்க. இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு வந்து இது வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுங்க, ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு என்னோடய ரெஃபர் நேம் கொடுத்துருங்க உள்ளே, சரிங்க. ரெஃபர் நம்பர் உள்ளே கொடுத்துருங்க. ஸோ என்னோடய ரெஃபர் நேம் வந்து 736 556 கொடுத்து டன் கொடுத்துருங்க, ஓகேங்களா. டன் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும், நீங்கள் வந்துட்டு மேலே பார்க்கலாம், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஐடி நம்பர் என்ன ஏதுன்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இதில் வந்து இவ்வளோ தான் பார்க்க வந்தோம், பார்த்தாச்சு. உங்களுக்கு டவுட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதில் ஒரு நல்லதான ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன பேமெண்ட் ஃபுல் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஏசி பாயிண்ட் அப்படின்னா 500 கட்டணுமே உங்களுக்கு 1500 வவுச்சர் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அது போக கீழே பாருங்கள் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் அவங்க இன்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ 5 டேஸில் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் பார்த்திங்கன்னா 6954 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவ்வளோதான், கடையை மாற்றி வாங்குறாங்க, அவனுக்கு இன்கம் வருது, சரிங்களா. இவ்வளோ தான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், 10000 வந்து டெபிட் பண்ணி வித்ராவும் போட்டுக்கிறாங்க. 5 செகண்டில் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிரெடிட் ஆயிரும், பேமெண்ட்டு ஈஸியாக, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து அவங்க வந்துட்டு டோர் டெலிவரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லைனை பற்றி ஒரு 5 வீடியோ லைனாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நான், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.